வணக்கம் செல்லகுமார் பேசுகிறேன் இது செல்வக்குமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி பதினான்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஆய்வு முடிவு வானிலை அமைப்பு நேற்று உயரழுத்தத்தோட மையம் ஆந்திரப்பிரதேசத்தோட வடக்கு பகுதி மற்றும் தெலுங்கானா கர்நாடகாவின் வடக்கு பகுதியை மையமாக வைத்து அதாவது கிட்டத்தட்ட தமிழகத்திற்கு நெருக்கமாக வந்திருந்த காரணத்தினாலே உயிரழுத்தத்தோட மையம் நேரடியாக அது குளிர் குளிரலை தமிழகம் தாக்க தொடங்கியதன் காரணமாக நேற்று பகலிலே கூட உயிரழுத்தத்தோட மையம் அருகில் இருந்த காரணத்தினாலே வெப்பநிலை குறைந்தே காணப்பட்டிருந்தது நேற்று வெயிலோட தாக்கம் குறைவாக இருந்தது பல மாவட்டங்களில் மேகமூட்டம் அதாவது வெப்பநிலை குறைந்து மேகம் சூழ்ந்த நிலையைப் போல ஒரு இயற்கை அமைப்பு காணப்பட்டது நேற்று இரவு குளிர் அதிகமாக காணப்பட்டது இன்றைய பொறுத்த வரைக்கும் உயிரழுத்தத்தோடய மையம் ஒடிசா மற்றும் சட்டீஸ்கர் மாநிலத்தை மையமாக வைத்து மத்திய பிரதேசம் ஒடிசா சட்டீஸ்கரை மையமாக வைத்து சட்டீஸ்கர் மாநிலத்தை மையமாக வைத்துன்னு சொல்லலாம் வைத்து உயரழுத்தம் குமரிக்கடல் வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது இலங்கை வரைக்கும் வருகிறது இதன் காரணமாக நேற்றைய காட்டிலும் இன்று பகல் வெப்பம் சற்று கூடியிருக்கும் நேற்று வானம் ஒரு இதமான வெப்பநிலையா வெப்பநிலையால் காற்று மண்டலத்தின் இதமான வெப்பநிலையால் இருந்த காரணத்தினாலே நேற்று வெயில் குறைவாக இருந்தது இன்று வெப்பநிலை சற்று அதிகரித்திருக்கும் பகல் வெப்பம் வெயில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இன்றைக்கி போகி பண்டிகையை அதாவது போகி பண்டிகைக்கு சுத்தம் செய்து காய வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வெயில் மிக பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இரவு குளிர் காணப்படும் நாளை வெயில் கூடுதலாக இருக்கும் மழையை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாம் தேதி நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தோம் உயரழுத்தத்தின் தாக்கம் சற்று விலகி இருக்கும் காற்று சுழற்சியோட வரத்து தமிழக நிலப்பகுதியை எட்டும் கடற்காற்று தமிழக நிலப்பகுதியை எட்டும் அளவிற்கு இருக்கும் என்று எதிர்பார்த்தோம் பதினெட்டாம் தேதி அதில் எந்தவித மாற்றமும் இல்லை பதினேழாம் தேதி கூட வான மேகமூட்டமாக இருந்து தூரல் காணப்படலாம் நாம் ஏற்கனவே நாம் இதை தெரிவித்திருந்தோம் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த மாவட்டம் மற்றும் நாகப்பட்டினம் வடக்கு புதுச்சேரி இங்கே கொஞ்சம் மழை இருக்கும் மிதமான மழை இருக்கும் லேசான மழை இருக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்க்கும் பொழுது திருவள்ளூர் மாவட்டம் கும்டிப்பூண்டி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடலோர மாவட்டம் நனைக்கும் மழை அல்லது லேசான மழை ஆங்காங்கே இருக்கும் பெரும்பாலும் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் பதினேழு மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு அடுத்த நாள் அதற்கு அடுத்த நாள் பதினெட்டு அதற்கு அடுத்த நாள் பத்தொன்பது மூன்று நாட்களும் குறிப்பாக பதினெட்டாம் தேதியை மையமாக வைத்து வான மேகமூட்டமாக காணப்படும் ஆங்காங்கே நனைக்க மழை காணப்படும் பெரும்பாலும் தூரல் காணப்படும் வானம் கருமேகம் சூழ்ந்து மதிய நேரத்தில் காணப்படும் பதினெட்டாம் தேதி பதினேழும் பதினெட்டு பத்தொன்பதும் இதை முன்னும் பின்னும் ஒரு நாள் இருக்கும் இது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பழவேற்காடு முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கும் அடுத்த மாவட்டத்திற்கும் இதே நிலை தொடரும் அடுத்த மாவட்டம்னா டெல்டா மாவட்டம் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர்னா அதுக்கு அடுத்த மாவட்டம் அரியலூர் மாவட்டம் திருச்சி மாவட்டத்திற்கும் திருச்சி மாவட்டம்னா திருச்சி மாநகர வரை இருக்காது கிழக்கு போதி இருக்கும் அதே புதுக்கோட்டை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் எல்லை வரைக்கும் இருக்கும் மதுரை மாவட்டம் இருக்கும் சிவகங்கை மாவட்டத்திற்கு அதேபோல் வான மேகமூட்டத்திலும் காணப்பட்டு தூரல் காணப்படும் பதினேழு பதினெட்டு பத்தொம்பதில் பதினெட்டு கண்டிப்பாக அதேபோல் விருதுநகர் மாவட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இது கடலோர மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தின் தென்காசி மாவட்டம் தேனி மாவட்டத்துக்கூட மலைப்பகுதியில் தூரல் அனைக்க மழை இருக்கலாம் பதினெட்டாம் தேதி அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் தூரல் அனைக்கும் மழை இருக்கும் சேலம் மாவட்ட எல்லை வரைக்கும் இந்த வாய்ப்பு இருக்கிறது போல் பெரம்பலூர் மாவட்டம் பாதி வரைக்கும் அனைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தூரல் கண்டிப்பாக இருக்கும் பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி அதிகமாக எதிர்பார்க்காதீர் இது நனைக்கும் தூரல் மழை எதற்கு சொல்கிறேன் என்றால் தற்பொழுது டெல்டா மாவட்டங்களெல்லாம் அறுவடை பணி நடந்து கொண்டிருக்கிறது பதினேழாம் தேதிக்கு முன் அறுவடை செய்துவிட்டால் அந்த பதினேழு பதினெட்டு அனைக்கும் மழையிலிருந்து உங்களுடைய விதை தானியங்களை ஈரப்பதத்தில் கொண்டு செல்லாமல் தப்பிக்கலாம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் பதினெட்டாம் தேதி கண்டிப்பாக நடக்கி மழை தெரிகிறது டெல்டா மாவட்டம் மட்டுமல்ல கடலோர மாவட்டம் எல்லாமே அதற்கு அடுத்த உள் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது பாதிக்கு கிழக்கே அதே போல் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை அதே போல் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதற்கு உள்ளே வாய்ப்பு மிக குறைவு ஆனால் கருமேகம் சூழ்ந்து வானம் மழை வருவது போல ஒரு இதமான சூழல் காணப்படும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதில் அனைத்து மாவட்டத்திற்குமே நனைக்கு மழை கிழக்கு ஓரம் மற்றும் அதை ஒட்டியிருக்கூடிய அடுத்த மாவட்டத்துக்கு மட்டும் உறுதியாக தெரிகிறது பொதுவாக கடல் வெப்பம் அதிகரித்து அதிகரித்திருக்கிற காரணத்தினாலே வெப்பநிலை அதாவது வளிமண்டலம் சாதக சூழல் மாறும்பொழுது கண்டிப்பாக வெப்பச்சார மழை தொடங்கும் அது பிப்ரவரியிலிருந்து விட மார்ச் விட ஏப்ரல் மே ஏப்ரல் கடைசியிலிருந்து நல்ல மழை வெப்பச்செல்ல மழையை அனைத்து மாவட்டங்களும் எதிர்பார்க்கலாம் வழக்கமாக நாம் அறிவித்ததில் எந்தவித மாற்றமும் இல்லை தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை இரண்டுமே நல்ல மழையை இந்த ஆண்டு தரும் சரியான நேரத்தில் தொடங்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மாறுதலை தொடர்ந்து அறிவித்து வருவேன் வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது என்பதை உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆகவே தொடர்ந்து இணைந்திருந்து நீங்கள் அந்த வானிலைக்கேற்று திட்டமிட்டு விவசாயம் செய்யுங்கள் நன்றி